Masih dikirim aja ya. Tasha aja, Tasha. Oke. எல்லாத்துக்கும் என் கால்ல வந்து கேக்குதா? Can everyone hear me? Yes, yeah, பக்காவா கேக்குது. Yes, Chaka. Okay. 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 I think I will start. Okay, namaskar everyone. Okay. In the session, yeah, na vandu senjena Tashaini, I have to say thank you to Tashaini because she actually asked who is Patanjali. Patanjali vandu yaarun solli Tashaini ketanga. Patanjali vandu yaarun solli Tashaini ketanga. So I actually because of Tashaini, I actually went back and looked back about, you know, suppose it was Nethu's session, and then padike, actually avlo information about Patanjali Maharishi that I found. And what's special about Patanjali Maharishi is avanga vandu avangaloda text la namba enna Patanjali Maharishi pathi enna padipona Patanjali Yoga Sutra padipom. Patanjali Yoga Sutra la vandu avanga actually அவங்க யாரு யாரு அவங்களுக்கு கத்து கொடுத்தா எதுவுமே ஒண்ணுமே எழுதி இருக்க மாட்டாங்க. There will be no information, nothing about him. He will straight away go into yoga and everything about yoga. So I had to refer back to many, many books, many reference, many scriptures, and I actually opened back all the scriptures. இந்த புக் வந்து நான் actually 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு நான் அறவே திறக்கவே இல்லை. Tashaini கேட்டனால I actually looked back into all these books and actually I found a lot of interesting facts. I will share after this. Okay, before that, ஜே லேட்டா வந்தீங்களா கிளாஸ்க்கு? எங்க ஜீவகணம் கிளாஸ்க்கு லேட்டா வந்தீங்களா? ஒரு இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு சில ஸ்கிரிப்சர்ஸ்ல உள்ள ஸ்டோரி. என்னன்னா ஆக்சுவலி ஃபேக்ட்ஸ்னு பார்த்தா பதஞ்சலி மகரிஷிக்கு வந்து டிசைப்பிள்னு யாரும் இல்லை. ஆனால் ஒரு சில இதில் கதையா என்ன எழுதியிருப்பாங்கன்னா பதஞ்சலி மகரிஷியோட உருவமே வந்து மேலே பாதி வந்து மனுஷாலு, கீழே வந்து பாம்பு, பாம்போட வால், அதோ மூன்று சுத்து உள்ள தேல். ஸோ அவங்க எப்பயுமே கற்றுக் கொடுக்கறது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்து பயந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு திரைக்கு பின்னாடி தான் இருந்து கற்றுக் கொடுப்பாங்களாம். ஸ்டூடெண்ட் வந்து முன்னுக்கு பார்க்க மாட்டாங்களா, ஸ்டூடெண்டையும் அவங்கள வந்து பார்க்க விட மாட்டாங்களா. யூ ஆர் நாட் சப்போஸ் டு லுக் அட் ஹிம், யூ ஹேவ் டு ஜஸ்ட் லிசன். ஏன்னா அதோட அதுக்கு பின்னாடி உள்ள என்ன அதோட காரணம்னா உருவம் தேவையில்லை, அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு விவரத்தை காமிக்க மாட்டாங்களாம். ஒரு நாள் வந்து உள்ள வந்து அமைதியா உட்காந்துருந்தோன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட் முதல்ல வந்துருவாங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேட்டா வருவாங்க. ஸோ 100 ஸ்டூடெண்ட் வந்து திரைய திறந்து பார்த்தோன்னே 100 ஸ்டூடெண்ட் வந்து will be burnt except for அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும் பர்ன் பண்ணாம நின்றுகிட்டு இருப்பாங்களா. அப்ப பதஞ்சலி கண்டுபிடிச்சிருவாங்க, ஓஹோ இந்த ஒரு ஆள் வந்து லேட்டா வந்திருக்காங்க கிளாஸுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து சாபம் விட்டுருவாங்களாம். நீ வந்து பிரம்மராட்சசன் ஆயிரணும், அதுக்கப்புறம் நீ எப்ப வந்து உன்னோட பிரம்மராட்சசன் வித் வெரி அக்லி லுக், ஸோ யாரும் உருவத்தையும் பார்த்து ஸ்டில் உன்னோட யோகா. இது வந்து ஒரு இட்ஸ் ஸ்டோரி அபவுட் பதஞ்சலி, இது உண்மையா இல்லையா தெரியல. அப்ப நீ வந்து இந்த பிரம்மராஜ் உருவம் பிரம்ம ராட்சசன் உருவமா இருந்தாலும் நீ கத்துக் கொடுக்கற நாலேஜ வந்து யாரு ஏத்துக்கிட்டு உனக்கு டிசைப்பிளா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அப்புறம்தான் உன் உருவம் வந்து திரும்பி நார்மல் மனித உருவமா மாறும்னு பாருங்க. அப்ப பதஞ்சலி எவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சரா இருந்திருக்காங்க. இனிமேல பாருங்க டீச்சர், கிளாஸ்க்கு எத்தனை மணிக்கு வரணும் மட்டும் பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி. ஓகே, we will start. இது வந்து actually சும்மா பம்புக்கா நான் படிச்ச ஒரு ஸ்டோரி I am sharing. ஓகே, today we are actually not going to look into Patanjali Yoga Sutra. ஓகே, Patanjali Yoga Sutra தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட concern வந்து is actually Patanjali Yoga Sutra. ஏன்னா நம்மளா வந்து யோகா ஸ்டூடெண்ட், ஸோ பதஞ்சலி வந்து யோகாவை பத்தி பதஞ்சலி யோக சூத்ரான்ற ஒரு ஸ்கிரிப்சரை எழுதி இருக்காங்க. ஆனா ஹூ இஸ் திஸ் பதஞ்சலி, தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங், வி ஆர் கோயிங் டு லுக் இன் டு. யார் இந்த பதஞ்சலி,
அவங்க அம்மா யாரு, அவங்க என்னத்துக்கு வந்து உலகத்துக்கு வந்தாங்க, எப்ப வந்து என்னென்ன அவங்க செஞ்சாங்க, யோகா மட்டும் எழுதினாங்களா, மத்த மத்த விஷயங்கள் செஞ்சாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். I have actually prepared something. Okay, so today is our, this will be a very short sharing, or 15 minutes sharing arko, an evening with Patanjali Maharishi. Okay, who is Patanjali Maharishi? Okay, idoda kadha eppadi varona, பத்தஞ்சலி வந்து நீங்க விஷ்ணு பகவான் பாத்தீங்கன்னா, விஷ்ணு லார்ட் விஷ்ணு தெரியும்ல, அவங்க வந்து படுத்திருக்கும் போது ஒரு பாம்பு மேலதான் அவங்க படுத்திருப்பாங்க. ஆதிசேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த ஆதிசேஷன் மேல படுத்திருக்கும் போது, படுத்துக்கிட்டு ஒரு நாள் வந்து விஷ்ணு வந்து சிவன் வந்து சிவ தாண்டவம் ஆடுவாங்க. சிவ தாண்டவம் அதை பார்த்தே வந்து விஷ்ணுக்கு வந்து அந்த பரவச நிலை வந்துருமா. ஹி வில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். He will vibrate so hard that Adishesan ku vandha andha valli vandu romba vandruma ena avanga mela thana paduthirukangala romba valli aava aarambichiruma ana Adishesan alla paaka mudiyadhu Adishesan cannot see enadhu Vishnu enna enna tha paathukittu irukangala ana avangalukku theriyum avangalukku romba valli kaambichiruchu thidiniya ivlo baarama irukanga Vishnu appdi adukapra andha Shiva tandavam mudinjadukapra thirumbi normal baarama iruvaanga Adishesan kepaanga நீங்க ஏன் திடீர்னு இவ்வளவு பாரம் ஆவுனீங்க அப்படின்னு. அதுக்குதான் மகாவிஷ்ணு சொல்லுவாங்க, நான் ஆக்சுவலி சிவனோட சிவ தாண்டவம் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு, ஐ காட் சோ அந்த பரவச நிலை வந்துச்சு, அதனாலதான் நான் அவ்வளவு பாரம் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு ஆதிசேஷனுக்கு எல்லாமே வந்து மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுக்கு அந்த டான்ஸ் அவ்வளவு பிடிக்கும்னா அந்த டான்ஸை வந்து இவங்களும் கத்துக்கணும், இவங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆதிசேஷனுக்கு ரொம்ப ஆசை. அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கும் ஆசையா இருக்கு இதை கத்துக்கணும், இதை பாக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப மகா விஷ்ணு சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாத, இந்த வரம் வந்து சிவன் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆதிசேஷன் தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். சிவனை நினைச்சு சிவன் வந்து வரம் கொடுப்பாங்களாம், கவலைப்படாத, நீ வந்து என்னோட இந்த சிவ தாண்டவத்தை வந்து பார்ப்ப, பூமியில நீ அந்த சிவ தாண்டவத்தை பார்ப்பன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம்தான் ஆதிசேஷன் வந்து பிறவி எடுப்பாங்க, மனித பிறவி எடுத்து உலகத்துக்கு வருவாங்க. ஆனா ஹி இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்க உலகத்துக்கு வர காரணமே வந்து பெரிய காரணம். ஸோ வந்து பிறக்க வேண்டியது வந்து ஒரு மதர் ஹூ இஸ் ரியலி டிசர்விங் அண்ட் ஹூ இஸ் சூட்டபிள் இனஃப் டு பேர் ஹிம். அவங்களை வந்து கொண்டுட்டு வரத்துக்கு சூட்டபிளான மதர் இருக்கணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, பூமியில கோனிகான்ற ஒரு யோகினி, கோனிகான்ற ஒரு யோகினி வந்து அவங்க வந்து சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்களாம், எனக்கு வந்து இவ்வளவு யோகா நாலேஜ் இருக்கு, என்னோட பிறவி முடியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கணும், அந்த பிள்ளைக்கு வந்து இந்த நாலேஜ் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வேண்டுனதை வந்து ஆதிசேஷனுக்கு கேட்டுரும். அப்ப ஆதிசேஷன் வந்து அந்த கோனிகான்ற யோகினிக்கு வந்து பிறக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சோ பூமிக்கு வந்துருவாங்க. பூமிக்கு வந்தோடனே அஃப்கோர்ஸ் ஹி வில் டூ ஆல் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் அண்ட் ஆல். அவங்க அம்மா பேரு கோனிகா. ஏன் அவங்க பேரு வந்து பாத அஞ்சலி பத்தஞ்சலின்னு ஏன் வந்து பேரு வந்துச்சுன்னா, பத்னா உழுவருது, அஞ்சலினா அவங்க அம்மா வந்து இந்த சாமிகிட்ட வேண்டிட்டு இப்படி கைய வச்சிருக்கு, இதுதான் வந்து அஞ்சலிக்கு அர்த்தம். சோ இந்த அஞ்சலி மேல வந்து உளுந்தனால அவங்க பேரு வந்து பதஞ்சலி. அவங்களுக்கு வந்து அவங்களோட சமாதி வந்து பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள்ல இருக்கு. இந்த பிரம்மா டெம்பிள், யார் பிரம்மா டெம்பிள் திருச்சியில போயிருக்கீங்களோ அங்க பாத்துருப்பீங்க. ஆனா a few சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் இட் இஸ் இன் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். ஓகே, சோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அவங்க யோகா சூத்ரா எழுதியிருக்காங்க. 196 சூத்ராஸ் இருக்கு. அண்ட் பதஞ்சலி யோகா சூத்ரா என்னத்தை பத்தினா, ஒரு மனிதர் வந்து எப்படி வாழணும், எப்படி வந்து அவங்க திரும்பி இறைவனை போய் அடையிறது, ஹவு டு ரீச் பேக் லிபரேஷன், கோ பேக் டு கிரியேட்டர், அதுதான் வந்து பதஞ்சலி யோகா சூத்ரா. ஆனா ஆக்சுவலி பத்தஞ்சலி வந்து அது மட்டும் சரியில்லை, அவங்க வந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த யோகா சூத்ரா. அதர் தென் தட், சன்ஸ்கிரிட் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். அதோட கிராமர், சன்ஸ்கிரிட்டோட கிராமருக்கு வந்து கொமெண்டரி எழுதுனதே வந்து
நம்ம பதஞ்சலி தான் ஓகே. ஆனா அந்த கிராமரை எழுதுனது வந்து பணினின்னு சொல்லி ஒரு சித்தர், பணினின்ற சித்தர் வந்து அஸ்தத்யாயின்ற சன்ஸ்கிருத் கிராமர் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கொமெண்டரி எழுதுனது வந்து பதஞ்சலி மகரிஷி. பட் த கொமெண்டரி இஸ் சோ குட் தட் இட் இஸ் ஆல்சோ டேக்கன் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் சன்ஸ்கிருத் கிராமர். Okay, other than that, another thing that he did was Ayurveda. Okay, Patanjala Tantra nu solli Ayurveda, adhavadhu medicine. Odambukku modhalla vandhu indha yoga nradhu vandhu nammaloada soul ku, Sanskrit vandhu nammaloada language, nammaloada speech ku. The third one is for our body, to purify our body. Avanga vandhu indha medicine liyum vandhu avanga vandhu oru romba sirandhavanga. Okay. Another thing about him is நம்மளுக்கு தமிழ் சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அகஸ்தியர், திருமூலர், அவங்களாம் நம்ம பேசுவோம்ல, போகர் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஒருத்தவங்க வந்து நம்ம பதஞ்சலி மகரிஷி. இந்த 18 சித்தர்கள்ல ஒருத்தவங்க வந்து பதஞ்சலி மகரிஷி. What is so special about Patanjali Maharishi? Actually இவங்க எழுதின யோகா இந்த நம்மளோட பதஞ்சலி யோக சூத்திரம்லாம் வந்து இப்ப வரைக்கும் இது இருக்கு. எப்ப அவங்க எழுதியிருப்பாங்க, யார் அவங்களுக்கு கத்து கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா அவங்க வந்து எந்த ரெஃபரன்ஸும் வந்து பதஞ்சலி யோக சித்திரால போட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த சித்தர்கள், இந்த 18 சித்தர்கள்ல ரெண்டு சித்தர் போகரும் திருமூலரும் வந்து, போகர் எழுதினது வந்து அவங்களோட டெக்ஸ்ட் பேர் வந்து போகர் 7000 சொல்லி ஒண்ணு இருக்கும். திருமூலர் எழுதினது வந்து திருமூலர் திருமந்திரம். இது ரெண்டுலயுமே வந்து பதஞ்சலிய பத்தி ரெண்டு பேருமே எழுதியிருப்பாங்க. நான் அப்புறமேல அது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். அதுவும் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாட் தி ரோட் அபவுட் பதஞ்சலி மகரிஷி. அதர் தென் தட், ஓகே, நான் முதல்ல சொன்னல பதஞ்சலி ஆதிசேஷன் வந்து உலகத்துக்கு வந்தது டு ஆக்சுவலி சி சிவனோட சிவதாண்டவத்தை தானே பாக்குறதுக்கு ஆக்சுவலி பிறந்து வந்தாங்க. சிவன் வந்து சொல்லிடுவாங்க, ஓகே நான் உனக்கு அந்த இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பூமிக்கு பிறந்துருவாங்களா. ஆனா சிவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தவிர உனக்கு மத்த வேலையும் இருக்கு, நீ என்னோட டான்ஸ் மட்டும் பார்க்க வர மாட்டேன், மத்த வேலையும் இருக்கு, அதாவது இந்த யோகாவை பத்தி எழுதுறது அதெல்லாம் தான் அவங்களோட வேலை. சன்ஸ்கிரிட் கிராமர் செய்யணும், யோகாவை பத்தி எழுதணும், இந்த ஆயுர்வேதாவை பத்தியும் நீ எழுதணும், இதெல்லாம் வேலை. அண்ட் யூ வில் பி ஏபிள் டு சி மை டான்ஸ். என்னோட சிவ தாண்டவத்தை வந்து தில்லை சிதம்பரத்துல இந்த தில்லை நாத டெம்பிள் இருக்குல்ல, அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு பாக்கிறதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. சோ அது வந்து அவங்க பார்த்துருவாங்க. அதே நேரத்துல வந்து அந்த தில்லையில இருந்து தான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம்லாம் அவங்க எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் ரைட், சொல்றது புரியுதுல்ல. ஓகே, சோ இவங்களை பத்தி ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னல, ஒண்ணு வந்து திருமூலர் திருமந்திரம், இன்னொன்னு வந்து போகர் 7000. சோ திருமூலர் திருமந்திரத்துல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தந்திரா 1 67வது வேர்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துறேன். இதுதான் திருமூலர் திருமந்திரம். ஓகே, ஸோ அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலி தெரியுது தானே ஸ்க்ரீனில், தெரியுதா? ஓகேண்ணா, ஓகே. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினோம், நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தோளுட்ட வியாக்கிரமர் என்றிவர் என்னோடுனா திருமூலர் சொல்றாங்க. என்மருமே மாமே, ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, எட்டு பேர் போயிட்டு நந்தி தேவர் தான் ஆக்சுவலி கலவ் இக்கோ திருமூலர் திருமந்திரம் யோகாவை வந்து கத்து கொடுத்தது வந்து நம் ஏற்கனவே வந்து ஆதியோகி கதை சொல்லியிருக்கேன்ல. ஆதியோகிகிட்ட போயிட்டு சப்தரிஷிகள் வந்து யோகாவை பத்தி கத்துக்குவாங்கன்னு நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதுல திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திருமூலர்ன்றவங்க வந்து 18 சித்தர்கள்ல ஒருத்தவங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலி யோகாவை பத்தி வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகே, பதஞ்சலி யோகா சூத்திரால பதஞ்சலி எழுதியிருப்பாங்க.
போகர் வந்து போகர் 7000ல வந்து எல்லாமே வந்து லிபிக்கப்பட்டு இட்ஸ் மோர் இன்டு இந்த ராஜயோகாவை பத்தி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி திருமந்திரத்திலயும் வந்து திருமந்திரத்துல வந்து அஷ்டங்க யோகாவை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. சோ இந்த ஒரு சில சித்தர்கள் எழுதுனதுல ஒன் ஆஃப் இட் இஸ் திருமந்திரம், திருமூலர் திருமந்திரம். இந்த திருமூலர் திருமந்திரத்துல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எட்டு பேர் போயிட்டு, எட்டு பேருனா ஃபர்ஸ்ட் நாலு பேர் வந்து நந்திகள் நால்வர், நாலு நந்தி சேர்ந்து நாலு நாலு சேஜஸ் ஒரு நாலு சேஜஸ், அதுக்கப்புறம் வந்து சிவயோக மாமுனி, பத்தஞ்சலி மகரிஷி, வியாக்கிர பாதர் அண்ட் திருமூலர். இந்த எட்டு பேரும் சேர்ந்துதான் நந்தி தேவர்கிட்ட போயிட்டு யோகாவை கத்துக்குவாங்க. அங்கிருந்து தான் யோகா வந்துச்சுன்னு அக்கார்டிங் டு திருமூலர் திருமந்திரம். சோ இந்த எட்டு பேரும் போயிட்டு யோகா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்டு பேரும் சேர்ந்து இந்த எட்டு பேருக்கு தான் யோகா முதல்ல கத்துக்கிட்டாங்க. ஆனா பத்தஞ்சலி வில் ரைட் அபவுட் யோகா த்ரூ பத்தஞ்சலி யோக சூத்ரா. ஓகேயா, புரியுதா தர்ஷினி? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அதே மாதிரி சோ திஸ் இஸ் ஒன் ரெஃபரன்ஸ் அபவுட் பத்தஞ்சலி மகரிஷி. ஏன்னா நான் தான் முதல்ல சொன்னல, பத்தஞ்சலியே வந்து அவங்கள பத்தி அவங்க யாரு யார் அவங்களுக்கு கத்து கொடுத்தா எதுவும் இந்த இடத்துலயும் எழுதல. ஆனா ஒண்ணு வந்து இந்த திருமூலர் திருமந்திரத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு போகர் 7000. போகர் 7000 உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து உபதேச ஞானம் 156 verse 21. ஏரியே பார், இது வந்து நல்ல தமிழ்ல அவங்க எழுதியிருப்பாங்க. ஏரியே பார் என்று பத்தர் சொன்னார். பத்தர் சொன்னார்னா போகர் பத்தர் சொன்னார், என்னை இன்ற அப்பர் கலங்கிநாதர். கலங்கிநாதர் வந்து இந்த போகரோட குரு. சோ அதோட ஃபுல்ல நான் படிக்கல, ஆனா நான் இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, பத்தஞ்சலி சித்தா இஸ் ஆல்சோ மென்ஷன் பை த கோல்ட்ஸ்மித் சேஜ் போகர். இட் வாஸ் வாய் மை கிராண்ட் ஃபாதர் ஹூ சேட் கிளைம் அண்ட் சீ மீ, பட் இட் வாஸ் கலங்கிநாதர் ஹூ கேவ் மீ பர்த். கேவ் மீ பர்த்னா எனக்கு குருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா, இதை பத்தி இது வந்து போகரோட புக், நான் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுலயும் வந்து யோகான்ற ஒரு விஷயம் வரும்போது பத்தஞ்சலியை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ மேமாங், ஏன்னா நிறைய இது இருக்கு சேயிங் தட் அந்த பத்தஞ்சலி வேற, இந்த பத்தஞ்சலி வேற, மெடிசனை பத்தி எழுதினவங்க வேற, யோகாவை பத்தி எழுதினவங்க வேற, இந்த 18 சித்தர்ல உள்ளவங்க வந்து வேற வேற வேறன்னு. ஆனா என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து யோகாவை பத்தி பேசுறாங்க, திருமந்திரத்திலயும் யோகாவை பத்தி பேசுறாங்க. அண்ட் பத்தஞ்சலி யோக சூத்ராவை எழுதினது வந்து பத்தஞ்சலி மகரிஷி தான். சோ ஐ பர்சனலி பிலீவ் தட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பர்சன். ஓகே, சோ இதுதான் வந்து ரெஃபரன்சஸ் அபவுட் பத்தஞ்சலி மகரிஷி. சோ அவங்களோட கதை என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்க கீழே வந்தது வந்து சிவனோட டான்ஸ பாக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு another interesting thing that I found about him which I didn't know at all is he in India he is a very respected dancer also. So இந்த டான்ஸ்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பத்தஞ்சலியும் வந்து அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களே கண்ணால வந்து திண்ணையில சிவனோட சிவதாண்டவம் பார்த்தனால, அவங்க பிறவி எடுத்ததே வந்து சிவனோட சிவதாண்டவம் எடுத்து பாக்கிறதுக்குனால தான். ஸோ இதுதான் வந்து இவங்களை பத்தி. ஸோ தீஸ் ஆர் த ரெஃபரன்சஸ். இந்த ரெண்டு இதுல தான் வந்து ஆக்சுவலி பத்தஞ்சலியை பத்தி எழுதியிருக்கு. ஸோ இவங்க தான் நம்மளோட பத்தஞ்சலி மகரிஷி. இதுதான் ஆக்சுவலி பத்தஞ்சலியோட இன்வோகேஷன்னு சொல்லுவாங்க. பத்தஞ்சலியோட இன்வோகேஷன்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து எழுப்புறது. சோ பிஃபோர் வி ரீட் பத்தஞ்சலி யோக சூத்ரா, பத்தஞ்சலி யோக சூத்ரா வந்து 196 verses இருக்கு. யோக சூத்ரானா என்னன்னா, அது வந்து ஒரு மாலை மாதிரி. ஓகே, அது ஒரு கோர்வையா வரும். நம்ம பத்தஞ்சலி யோக சூத்ரா வந்து ஈவன் நம்ம அதை படிச்சோம்னா, நம்ம ஒரு ஐட்டம் மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டோம்னா ஆக்சுவலி அதை வந்து ஃபுல்லா நம்மளுக்கு புரியாது. யூ ஹேவ் டு அது வந்து அப்படியே கண்டினியூவஸா வரும். ஒரு சில இதெல்லாம் வந்து அதோட மீனிங் வந்து தேஃபோன்னு இருக்கும். ஸோ தேஃபோனா அதுக்கு முன்னாடி உள்ள ஐயண்டன் வந்து நம்ம படிச்சாதான் நம்ம புரியும். எல்லாமே வந்து லபிக்கணும் திகம் கத்தான் திகம் கத்தான்னு இருக்கும். இட்ஸ் 196 verses. ஓகே, இதுதான் வந்து அவங்களோட இந்த இன்வோகேஷன். ஐ வில் ரீட் அண்ட் எக்ஸ்பிளைன் டு யூ ஆல் வாட் இட் மீன்ஸ்.
முதல்ல வந்து யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சம். யோகேன சித்தஸ்யனா பதேன வாச்சம். யோகேனா யோகாவை வந்து நம்மளோட மைண்ட பியூரிஃபை பண்றதுக்கு அவங்க கொடுத்தாங்க. அவங்களோட மெயின் வேலை வந்து நான் முதல்ல சொன்னேன்ல மூணு, ஆயுர்வேதா ஒண்ணு விச் இஸ் மெடிசன், ஃபர்ஸ்ட் இஸ் யோகா, செகண்ட் இஸ் கிராமர் சன்ஸ்கிரிட் கிராமர், தேர்ட் ஒன் இஸ் மெடிசன். ஸோ இது மூணு தான் வந்து அவங்களோட வேலை. அவங்க செஞ்ச மெயினான இது வந்து இந்த மூணு. அதர் தென் தட் ஹி இஸ் ஆல்சோ சித்தர், 18 தமிழ் சித்தர்கள்ல ஒருத்தவங்க. ஸோ இந்த நாலு ரோல் வந்து அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் வேலையை வந்து இங்க சொல்றாங்க. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சம்னா, யோகா மூலியமா என் மைண்டுக்கு வந்து என்னோட மைண்ட்ல உள்ள இம்பியூரிட்டியை வந்து நீங்க பியூர் ஆக்குனீங்க. யூ கிவ் லிபரேஷன் டு மை மைண்ட் த்ரூ யோகா. பதேன வாச்சம்னா, பதேனா வேர்ட்ஸ், வாச்சம்னா நம்மள அதை பேசுறது. கிராமர் மூலியமா என் வார்த்தைகளை சுத்தமா ஆக்குனீங்க. மலம் சரீரஸ்யச்ச வைத்தியகேனா, மலம்னா இம்பியூரிட்டி, சரீரஸ்யச்சனா சரீரஸ்யச்சனா நம்ம உடல், உடல்ல உள்ள இம்பியூரிட்டியை வந்து நீங்க இந்த ஆயுர்வேதா மூலியமா நீங்க பியூரிஃபை பண்ணீங்க, நீங்க வந்து கிளீன் பண்ணீங்க. பதஞ்சலி பிராஞ்சலி ரணதோஸ்மி, பிரதஞ்சலி பிராஞ்சலினா உங்ககிட்ட வந்து கிட்ட வர்றதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப இது வந்து எப்போதும் அஷ்டங்க முன்னாடி சொல்லுவோம்ல, ஆபாஹு புருஷாக்காரம் சங்க சக்கராசிதாரினம். ஆபாஹு புருஷாக்காரம்னா என்னன்னா, கைக்கு மேல வந்து புருஷானா ஹியூமன், காரம்னா ஃபார்ம். ஸோ கைக்கு மேல வந்து நீங்க ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கீங்க. கைக்கு மேல வந்து நீங்க ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கீங்க. சங்க சக்ரா சிதாரினம், சங்க சக்ரா சிதாரினம்னா சங்கனா இந்த கொஞ்ச், சக்கரனா அந்த டிஸ்க், அந்த கையில சங்கம் வந்து சங்கம் சக்கரமும் வச்சிருப்பாங்க. இந்த சங்குனா ஆக்சுவலி என்ன அதுக்கு அர்த்தம்னா, இந்த கொஞ்ச் வந்து ஆக்சுவலி அவங்களோட டியூட்டி வந்து நம்மக்குள்ள உள்ள இந்த ஸ்பிரிச்சுவல், நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்மளோ இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மக்குள்ள இருக்கு. இந்த யோகா சூத்ரா மூலமா வந்து அவங்க எழுப்புறாங்க, நம்மக்குள்ள உள்ள இந்த ஆன்மீக ஆற்றலை வந்து அவங்க வந்து எழுப்புறாங்க. அதுதான் சங்குவோட ஃபங்க்ஷன். சக்ரானா, சக்ரா வந்து ஆக்சுவலி ஒரு வெப்பன் மாதிரி எல்லாத்தையும் வந்து வெட்ட முடியறது. ஓகே, ஸோ நம்ம கிட்ட உள்ள எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா இம்பியூரிட்டியும் வந்து அந்த சக்கரத்தை வச்சு வெட்டுறாங்க. சஹசிர சிரசம் ஸ்வேத்தம்னா, சஹசிரனா தலை, சிரசம்னா வந்து சஹசிரனா வந்து தௌசண்ட், சிரசம்னா வந்து தலை, ஸ்வேத்தம்னா வந்து ஒயிட். ஸோ தௌசண்ட் ஒயிட் செப்பன் வந்து அவங்க தலைக்கு மேல இருக்கு. பிரணமாமி பதஞ்சலின்னா, நான் வந்து உங்க முன்னுக்கு ஐ போ டவுன் டு பதஞ்சலி. ஸோ இது வந்து அவங்களோட ரூபத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா பதஞ்சலி உண்மையிலேயே இப்படிதான் இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த இது இதை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம், பதஞ்சலி வந்து காலு கீழே வந்து பாம்பு மாதிரி இருந்தாங்க, அப்புறம் மேல வந்து மனுஷால மாதிரி இருந்தாங்க. ஆனா இதை எழுதுனது, நான் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் தட் இதை எழுதுனது வந்து இன் 11th செஞ்சுரி. இந்த பதஞ்சலி யோக சூத்ரா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ரி எழுதியிருப்பாங்க. நம்ம ஃபேமஸ் ஆனது வந்து மாஸ்டர் இப்போதும் ரிஃபர் பண்றது வந்து வியாச பாஷான்னு சொல்லி ரிஃபர் பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட 5 டைப்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் மாஸ்டர் சொன்னாங்களே, சித்தா விசித்தா மூதா, அதெல்லாம் வந்து வியாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணது, கமெண்ட்ரி எழுதியிருப்பாங்க பதஞ்சலி யோகா சூத்ரா பத்தி. அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதுனதுல ஒருத்தவங்க வந்து ஃபேமஸா வந்து அஞ்சு இருக்கும், அஞ்சுல ஒண்ணு வந்து போஜ விருத்தி போஜ ராஜான்னு சொல்லி ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலி இந்த இன்வொகேஷன் எழுதுனது. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சம்ன்றது வந்து அவங்க எழுதுனது. ஸோ அவங்களும் வந்து இங்கேயும் ரிஃபர் பண்ணி தான் அவங்க வந்து சொல்லியிருக்கணும், இதுதான் பதஞ்சலியோட ரூபா அப்படின்னு. ஆக்சுவலி தேர் வாஸ் திஸ் ஒன் புக் தட் ஐ ரெட் தட் ஆக்சுவலி பதஞ்சலி வந்து அவங்களே வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சொல்லவே இல்லை. இந்த அவங்க யாருகிட்ட படிச்சாங்க, யார் அவங்களோட குரு, இந்த நீங்க முதல்ல நான் சொன்னது இந்த திருமந்திரம்,
போகரோட இதெல்லாம் திருமந்திரத்துலாம் வார்த்தைக்கு வார்த்தை வந்து நந்தி தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க, நந்தி தான் எனக்கு எல்லாம், நந்தி தான் எல்லாம்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி போகரோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கலங்கிநாதர் தான் எனக்கு அப்பா, அப்பானா என்ன அர்த்தம்னா என்னோட குரு கலங்கிநாதர், கலங்கிநாதர்னு எழுதியிருப்பாங்க. ஆனா பத்தஞ்சலி மட்டும் அந்த மாதிரி எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. தட்ஸ் வை ஐ சே ஆக்சுவலி தேர்ஸ் நோ ரெஃபரன்ஸ் அபவுட் ஹவு ஹி லுக்ஸ் லைக், ஹூ இஸ் ஹீ, எப்ப இவங்க இதை எழுதுனாங்க. ஆக்சுவலி அவங்களே சொல்லி அவங்க அவங்க எழுதுனதுன்னா நம்ம ஃபியூ முதல்ல நான் சொன்னல இந்த மூணு புத்தகங்கள், மூணு ஸ்கிரிப்சர்ஸ், ஒன்னு வந்து மெட்சனோட, இன்னொன்னு வந்து யோகாவோட, இன்னொன்னு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரெண்டு பேர் எழுதுனது போகர் எழுதுனதுலயும் திருமூலர் திருமந்திரத்திலயும் தான் இருக்கும். சோ அதுதான் எழுதியிருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில இதுல வந்து பாம்பு கால் உள்ளவங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, பாம்பு கால் உள்ள சித்தர் அப்படின்னு ஒரு இதுல படிச்சேன். சோ மேபி ஃப்ரம் தேர் தட் இஸ் ஹவ் இந்த போஜராஜா வந்து அந்த மாதிரி அவங்கள பத்தி எழுதியிருக்கலாம், இந்த இன்வோகேஷன்ல எழுதியிருக்கலாம். பட் ஆக்சுவலி அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட உருவம் என்ன, எதுவும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஆஸ் அ யோகா பிராக்டிஷனர் வாட் வி ஷுட் நோ இஸ் வாட் ஹீ ஹேஸ் ரிட்டன் அபவுட் யோகா இட் செல்ஃப். ஓகே, ஸோ நம்மளோட மெயின் கன்சர்ன் வந்து பத்தஞ்சலி யோக சூத்ரா தான். பத்தஞ்சலி யோக சூத்ரா வந்து 196 சூத்ராஸ் இருக்கும், நாலு பாதைகள் இருக்கும், நாலு பாதைகள். ஃபர்ஸ்ட் வந்து சமாதி பாதை, செகண்ட் வந்து சாதன பாதை, மூணாவது வந்து விபூதி பாதை, நாலாவது வந்து கைவல்ய பாதை. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னத்தை பத்தினா ஆரம்பத்திலேயே வந்து அவங்க ரிசல்ட் சொல்லிடுவாங்க, நீ யோகா ப்ராக்டிஸ் பண்ணு, நீ எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ வந்து இன்டென்ஸா ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும், அங்கேயே வந்து சமாதியை பத்தி எல்லாம் சொல்லிடுவாங்க, என்ன மாதிரியான சமாதி எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே இருக்கும். அதுதான் வந்து சமாதி பாதை. அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் இதுல தான் கிர முதல்ல வந்து அவங்க நம்ம கிட்ட வந்து ஆசை காமிச்சிடுறாங்க, நீ மட்டும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணு உனக்கு இது இது இதெல்லாம் கிடைச்சிடும். அதுதான் வந்து அவங்களோட கிர மார்க்கெட்டிங் டெக்னிக் மாதிரி, என்ன ப்ராக்டிஸ் பண்ணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும், அது வந்து செகண்ட் பாதை. அதுதான் வந்து சாதன பாதை. சாதனானாலே இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து விபூதி பாதைனா என்னன்னா the powers that you will get, என்னென்ன சித்திலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுலாம் வந்து மூணாவது இதுல அவங்க பேசியிருப்பாங்க. மூணாவது பாதையில விபூதி பாதை, அதுல வந்து 56 சூத்ரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது 51 சூத்ரா, செகண்ட் ஒன் 55 சூத்ரா, தேர்ட் ஒன் வந்து 56 சூத்ரா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா உள்ளதுதான் வந்து the final கைவல்ய பாதை, which is what we are all looking for in yoga. Yoga vandi in the end of the day it's all about liberation. Liberation na enna na ivanga kattu kudukadhu ella vandu method, even modhe idile vandu from the lightest, from the smallest, namu aaga sonnaangala indha aaga sonnaanga enna solluvanga, ki onnume onnala mudiyilaya, nee vandu om mattum, om chanting mattum senjikitte iru, manasu kashtama iruka, you just do om chanting, andha madhiri la solluvanga. So from the easiest way until the ஆக கஷ்டம் வந்து எல்லாமே வந்து ஒரு நிலையா வைக்கிறது இல்ல, இந்த சமாதி நிலையா வைக்கிறது, அது வரைக்கும் வந்து அவங்க ஆக்சுவலி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. வாட் வி ஹேவ் டு டு இஸ் ஜஸ்ட் டு ஃபாலோ வாட் ஹி சே, அதுதான் வந்து ஆக்சுவலி ஆக கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்தோ சேம் ஆல்தோ அவங்க வந்து இந்த பத்தஞ்சலி யோக சூத்ரா வந்து சன்ஸ்கிரிட்ல எழுதி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தமிழ் சித்தர். நான் இன்னைக்கு காலையில தான் வந்து அதை எனக்கு இருந்துச்சு, ஓஹோ அப்பனா உங்களுக்கு சன்ஸ்கிரிட் மட்டும் புரியாது உங்களுக்கு தமிழும் புரியும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து இந்த 18 சித்தர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தவங்க, 18 சித்தர்கள் அத்தனை பேருமே வந்து தமிழ் சித்தர்கள். திருமூலரும் வந்து தமிழ் கத்துக்கிட்டு, அகஸ்தியர்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டு தான் அவங்க திருமூலர் திருமந்திரம் சொன்னால. இது வந்து ஆக்சுவலி ஒரு புக்கு, இது வந்து மொத்தம் வந்து 9 தந்திரங்கள் இருக்கும். நான் இது வந்து நான் ஒரு தடவை இதுல ஃபேஸ்புக்ல போடுறேன், இவ்வளவு துப்பால இருக்கும் ஆக்சுவலி, இது எல்லாம் சேர்த்தா அவ்வளவு துப்பால இருக்கும். எல்லாமே வந்து
ஃபுல்லா தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இவங்க எல்லாம் இந்த 18 பேருமே வந்து தமிழ் பேச முடியுமா? சோ நீங்க எல்லாம் வந்து பத்தஞ்சலிட்ட பேசுறதா தமிழ்லயே கூட பேசலாம், அவங்களுக்கு நிச்சயமா வந்து புரியும். ஓகே, சோ தட் இஸ் ஆக்சுவலி அபவுட் பத்தஞ்சலி. இதுதான் வந்து அவங்க. சோ பத்தஞ்சலி நம்மளுக்குன்னு எழுதுனது வந்து இந்த பத்தஞ்சலி யோகா சூத்ரா, விச் வி ஹேவ் டு ஃபாலோ அக்கார்டிங் டு வாட் ஹி சேஸ் அண்ட் ஆல். இஃப் யூ வாண்ட், இஃப் வி வாண்ட் டு ரீட் அபவுட் பத்தஞ்சலி யோகா சூத்ரா ஆல்சோ கேன் லேட்டர் லேட்டர் வீக்ல வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு சூத்ராவா அந்த மாதிரி படிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒருத்தவங்களோட ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், சோ இது வந்து இந்த பத்தஞ்சலி யோக சூத்ரா வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இது வந்து சத்து தீர்க்க கால நைரந்தரிய சத்காரோ சேவித்த திரித்த பூமிகின்னு சொல்லியிருப்பாங்க. மீன்ஸ் யுவர் ப்ராக்டிஸ் ஷுட் பி டன் ஃபார் அ ப்ரோலாங் டைம், இட் ஷுட் பி இன்டென்ஸ், இட் ஷுட் பி அதே நேரத்தில் ரெகுலரா நம்ம செய்யணும், அதே நேரத்துல செய்யணும், அதே மாதிரி செய்யணும். சோ நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் ஹசில் கிடைக்கலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னா நம்ம வந்து ரிகால் பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான். தீர்க்க கால ரொம்ப நாள் நம்ம செய்யறோமா, நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ஈஸி தட் ஸ்ட்ராங்கா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா, அவ்வளோ இன்டென்ஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா, இதெல்லாம் நம்ம செய்யலன்னா எப்படி வந்து நம்ம ஹசில் கிடைக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பத்தஞ்சலி சொல்லிட்டாங்க உனக்கு ஹசில் வேணும்னா நீ இப்படி எல்லாம் செய்யணும். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கும், மிருது மதி, ஐயோ எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேது. ஆனா என்னன்னா அந்த இன்டென்சிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்டென்ஸா செய்யறாங்க, இன்னொருத்தவங்க வந்து சடர்ஹனாவை செய்யறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பியாச பியாசவா செய்யறாங்க. ஸோ ஹசேலும் வந்து இப்படிதான் கிடைக்கும். ஆக்சுவலி வாட் எவ்ரி டைம் ஐ டோன்ட் கெட் மை ரிசல்ட் ஐ வில் ஒன்லி டெல் தட் ரிசல்ட் கிடைக்கலன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, உனக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கலன்னா நீ வந்து ப்ராக்டிஷனர், யூ மே பி திங்கிங் வா நான் டஷ்டை ப்ராக்டிஸ் பண்றேன்னு. ஆனா ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து பியாச பியாசாவை தான் ப்ராக்டிஸ் பண்றேன். எனக்கு ஏத்த மாதிரி ஹசியல் வேணும்னா அந்த ப்ராக்டிஸும் மஸ்ட் பி சோ ஃபர்ம் ஆல் தட் ஹி ஹஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி டோல். நம்மளுக்கு என்ன என்னன்னா நம்ம அதை படிச்சோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிடும். ஓ நான் வந்து இதுக்கு ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்றது இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்றேன், இன்னும் ரிசல்ட் எனக்கு கிடைக்கலையா, இதனாலதான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற எல்லா விஷயமே வந்து பத்தஞ்சலி யோகா சூத்திரால இருக்கு. ஸோ எவ்ரி திங் அபவுட் யுவர் ப்ராக்டிஸ் யூ கேன் ஆக்சுவலி சீ த அண்ட் அவங்க வந்து அதுல வந்து ஆசனாவை பத்தி எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. பத்தஞ்சலி யோகா சூத்திரால என்னன்னா ஆசனாவை பத்தி எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஆசனான்ற வார்த்தை இருக்கும், ஆசனான்னு அவங்க அங்க என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து எஸ் அ நம்மளாம் வந்து ஹத்த யோகா ப்ராக்டிஷனர்ஸ், வி யூஸ் பாடி, வி யூஸ் ஆசனா எஸ் அவர் டூல். ஸோ நம்மளாம் அதை எப்படி எடுத்துக்கணும்னா அதுல வந்து அவங்க உடலை பத்தி சொல்லியிருப்பாங்க, ஆசனானா அந்த சீட்டட் பொசிஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கணும்னா என்னோட லெட்ஸ் சே நான் வந்து த்ரிகோணாசனா செய்யறேன்னா இதுதான் என்னோட டூல், இதுதான் வந்து என்னோட சீட்டட் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எப்படி இருக்கேன், எம் ஐ steady, am I comfortable for me to reach steadiness in my position, for me to become comfortable in my position, what am I doing? So we have to look back into all that. So in the end of the day avanga enna enna pathi avanga solliranga na nammala as a hatha yoga practitioners how we should see hatha yoga na actually ellame thermas vandha ashtanga ellame vandu actually comes under hatha yoga. Namma adu eppadi paakalona நம்மளோட உடல்ல தான் we use as the tool for spiritual advancement. நம்ம வந்து spiritual lifeல வந்து மேல போறதுல நம்மளோட துஜோன் in the end of the day எல்லாரும் வந்து கடவுளை போய் அடையணும், கிரியேட்டர் கிட்ட போகணும், to be one with universe and all. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாதை இருக்கு. நம்ம வந்து யோக சூத்ராவை எப்படி படிக்கணும்னா எல்லாமே வந்து நம்மளோட பேஸ் இஸ் to use our body as the tool to advance in our spiritual path. So அதுதான் வந்து பத்தஞ்சலி யோகா சூத்ரால எழுதியிருக்கோம். இஃப் யூ நான் என்னோட ப்ராக்டிஸ் நல்லா இல்லை, நான் வந்து நினைச்ச ரிசல்ட் கிடைக்கல, நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஏன் எனக்கு இன்னும் இதெல்லாம் கிடைக்கல, எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து பத்தஞ்சலி யோகா சூத்ராலே இருக்கும். So you can actually read that, you will understand it very well. Before we conclude, I actually wanted to share, நான் முதல்ல சொன்னேன்ல இவங்க வந்து 18 சித்தர்களில் ஒருத்தவங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 18 சித்தர்களை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே, 17 18 தமிழ் சித்தர்கள் இருக்காங்களா, 18 பேர்ல வந்து
ஒருத்தவங்க வந்து ஃபீமேல் மத்த எல்லாருமே வந்து ஆண்கள் ஒரே ஒரு ஃபீமேல் இதுல இருப்பாங்க பதஞ்சலி மகரிஷி அகஸ்தியர் கமலமுனி திருமூலர் முதல்ல சொன்னல திருமூலர் தான் பதஞ்சலியை பத்தி எழுதியிருப்பாங்க குடம்பை கோரக்கர் தன்மந்திரி சுந்தரநாதர் பொங்கனர் சட்டைமுனி வான்மீகர் ராமதேவர் நந்தீஸ்வரர் இடைக்காடார் மச்சமுனி கருவூரார் போகர் பாம்பாட்டி சித்தர் Okay, something that I want to share, this one is actually something that Dr. Kadir Ibrahim used to share last time. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆனா எல்லா டெம்பிள்லயும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த டெம்பிள்லாம் ஃபேமஸா இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சித்தர்களோட சமாதி இருக்கும் பழனியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி போகரோட சமாதி இருக்கும் திருவண்ணாமலையில இஃப் நாட் மிஸ்டேக்கன் இடைக்காடாரா ராஜேஷ் எனக்கு தெரியல யாரோட சமாதினா ஒரு சித்தரோட சமாதி இருக்கும் இடைக்காடர் கலவத்தாசிலா இது மாதிரி எல்லா ஃபேமஸான டெம்பிள்லயும் வந்து சித்தரோட சமாதி இருக்கும் ஏன்னா இந்த சித்தர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப தே ஹவ் கிரியேட்டட் த எனர்ஜி இஸ் சோ ஸ்ட்ராங் தட் கேன் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்ல நான் எப்பவுமே கிளாஸ்ல என்ன சொல்லுவேன் நம்ம நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் செய்ய 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 யூ பிகம் யுவர் பிராணா இஸ் சோ பவர்ஃபுல் யூ கேன் அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் யூ சோ தட் இஸ் வை சித்தர்கள் சமாதிலாம் எங்கெங்கெல்லாம் சித்தர்கள் சமாதி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேஜ் ஒரு செயின்ட் யாருன்னா ஷிரடி சாய்பாபா அவங்களோட சமாதி அங்க இருக்கு எவ்வளோ பேர் போய் குமிறாங்க அவங்க அங்க இருந்துட்டு எவ்வளோ பேர் அவங்க அட்ராக்ட் பண்றாங்க அதே மாதிரிதான் அந்த டெம்பிள்லயும் பழனியில வந்து அவ்வளோ பேர் போறாங்க அங்க இருக்கிறது வந்து போகரோட சமாதி இந்த இந்த ஏன் வந்து இந்த சித்தர்கள்லாம் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இட்ஸ் பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து மனிதர்களா வாழ்ந்து இறைவன் அடைஞ்சவங்க தே ஹவ் ஆல் இவங்கெல்லாம் வந்து யாங் குருமார்கள்னா இவங்கெல்லாம் வந்து தே ஹவ் தே ஆர் டீச்சர்ஸ் ஹூ ஹவ் ஃபவுண்ட் த வே டு ரீச் காட் தட் இஸ் வை தே ஆர் டீச்சர்ஸ் ஸோ அவங்கள்கிட்டலாம் நம்ம வந்து வழி கேட்டோம்னா அவங்க நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பாதை தெரியுமா அந்த பாதையில் அவங்க நடந்து போயிட்டாங்க So they know the way. If we ask their help, they will surely help. So Siddhargalna yaarana, Siddhargalna vandhu, the Siddhila vandhu adanjavunga. Astama Siddhi in solvanga, idhu dhaan the Astama Siddhi actually. Something which is that we can see. Even Hanuman vandhu, namma paathona Hanuman oda oru sila kadhala namma kelvipattona, Hanuman vandhu perusa avvanga, indha ilangaiya இது பண்றது திடீர்னு பறப்பாங்க இதை எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு அவ்வளோ சித்தி இருக்குன்னா இதெல்லாம் வந்து முக்கியம் பிண்டு யங் தபத்தோல் இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி சித்தர்களா கூட இருக்கலாம் another way of seeing this is they can also be எந்தெந்த கதையில நம்ம பார்க்கணும் இவங்க வந்து திடீர்னு பெருசா ஆகுனாங்க சின்னதா ஆகுனாங்க இதெல்லாம் வந்து புக்கன் சிரித்தரிக் அண்ட் புக்கன் மித்தோஸ் பட் தே கேன் ஆல் பி ஆக்சுவலி சித்தர் சித்தர்கள்னா யாருன்னா இந்த சித்திகள் அடைஞ்சிருவங்க நான் முதல்ல சொன்ன 18 பேர் அது ஃபர்ஸ்ட் 18 தமிழ் சித்தர்கள் ஆனா இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து இந்த இந்த சித்தர்னா யாருன்னா இந்த சித்திகள்லாம் உள்ளவங்க அஸ்தமா சித்தின்னு சொல்லுவாங்க அனிமானா ஷ்ரிங்க் பண்ண முடிஞ்சவங்க சின்னதா இந்த பைனியா எத்தாம் பெருசுக்கு ஆக முடிஞ்சவங்க மகிமா மகிமானா வந்து பெருசாக முடிஞ்சவங்க லகிமானா வந்து லைட்டா ஆக முடிஞ்சவங்க கரிமானா பிராட் ஆக முடிஞ்சவங்க பிராப்தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்ன நினைச்சாலும் நடக்க முடியும் இர்ரிசிஸ்டபிள் இந்த மாதிரி பிராக்ஷம் இஸ்தவம் வசிஷ்தவம் ஒரு இது இருக்கும் காட் எல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியறவங்க பவர் ஆஃப் கிங்ஸ் அண்ட் காட் திஸ் ஒன் வசிஷ்தவம் ஸோ இதெல்லாம் இந்த உபாயம்லாம் முடிஞ்சவங்க தான் இந்த சித்தர்கள் அதுல ஒருத்தவங்க தான் பதஞ்சலி பதஞ்சலி வந்து ஆக்சுவலி வராங்க ஹே பாய் ஓகே ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அபவுட் சித்தர் this is actually about adu modalu na ipa konjam explain pannadhu vandu is about all the siddhars inda 18 siddhargala patti ivungalukku la ullunga actually ella siddhargume vandu inda kabulehan la irukum see if we think about something the spiritual idala nama yosichu pathona enakku idu personally enoda opinion enna na
இதெல்லாம் வந்து ஒரு இம்பாசிபிளான விண்டவே இல்லை. நீங்க ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகியில படிச்சீங்கன்னா ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி வந்து ஒரு 100 வருஷ காலத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம். 59 வயசுல வந்து பரமஹம்ச யோகானந்தர் 1952 வந்து மகா சமாதி அடைவாங்க, விச் இஸ் 70 இயர்ஸ் அகோ. 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இஃப் ஹி ஹட் ஹி ஹிஸ் பிராக்டிஸ் வாஸ் சோ ஸ்ட்ராங், அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா அவங்க குரு இறந்தோன்னு யுக்தேஸ்வர் கிரி இறந்தோன்னு அவங்களுக்கு ஹி வில் பி சோ சேட், ஹி வில் பி சோ சேட், ஹி கேனாட் அக்செப்ட் தட் த குரு ஹேஸ் பாஸ்ட் அவே. ஸோ அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, எங்க போனீங்க, என்னால ஏற்றுக்க முடியலாததுன்னு. அவங்க குருவையும் வந்து அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து என்னோட வேலை வந்து பூமியில உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் கத்துக் கொடுக்குறது, ஆனா இப்ப வந்து நான் காலம் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்னோட வேலை வந்து கடவுள் உலகத்துல இன்னொரு ஒரு உலகம் இருக்கு, அங்க வந்து சித்தர்கள் மகான்கள்லாம் இருக்காங்க, அந்த இன்னும் ஹையர் லெவல்லான வேர்ல்ட்ல போயிட்டு நான் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது அப்படின்னு. இவ்வளவு பெரிய மனிதர்கள்லாம் வந்து மகான்கள்லாம் வந்து இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் வாழ்ந்துருக்காங்க. பரமஹம்ச யோகானந்த நீங்க அதுல படிச்சீங்கன்னா அவங்க வந்து நடந்து போகும்போது வந்து தப்பி ஜல்லன்ல வந்து ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க கையில வந்து மல்லிகை வாசம் இருந்துச்சு. இங்க போன அவங்க அந்த காலகட்டத்துல இருந்து திரைலங்க மகாராஜ் இருந்தாங்க. திரைலங்க மகாராஜ் வந்து வாக்கிங் சிவா ஆஃப் வாரணாசின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகியில படிச்சிருந்தா தெரியும். அவங்க வந்து தண்ணியில மிதப்பாங்க, அவ்வளவு பெருசுக்கு இருப்பாங்க, அவங்க வந்து தண்ணியில மிதந்துகிட்டு இருப்பாங்க, சட்டை போட மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து புடிச்சு புடிச்சு லோக்கப்ல வச்சிருவாங்க. புடிச்சு வச்சா திடீர்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல படுத்துக்கிட்டு இருப்பாங்க, லோக்கப்க்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உள்ள ஒரு குருங்கெல்லாம் வந்து இந்த 100 வருஷ காலகட்டத்திலயே வந்து வாழ்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து மகா ஜீவ சமாதி நிலை அடைஞ்சிருக்காங்க. ஜீவ சமாதினா வே தேவ்னோ, இப்ப வந்து என்னோட நம்ம இந்த சோல் வந்து எப்ப உடல்ல இருந்து பிரியுதுன்னா, the body cannot contain, the prana is already too big for the body to contain. So and the one vandu when the body is broken na tha and the seek varadhu the accident and madla vandu body cannot contain nammaloada energy anymore. In yoga we believe, in our yogic culture, yogic science, what we believe is we are not alive because of breath, we are alive when prana ulla vandona tha நம்மளுக்கு உயிர் வரும், பிரெத் வரும். பிராணா வந்து லீவ் பண்ணிருச்சுன்னா உயிர் போயிரும், we are not alive anymore. So body cannot contain, the prana is so strong, so big that the அவங்களோட உடம்பு வந்து டபுளே contain their prana. So அந்த இது வந்து வெளியாயிரும், அந்த பிராணா வெளியாயிரும், அந்த சோல் வந்து வெளியாயிரும். இந்த குருமார்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களோட பிராக்டிஸ வந்து செஞ்சு அதெல்லாம் வந்து அவங்களால கையால முடிஞ்சவங்க எல்லாம் வந்து இந்த 100 வருஷ காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்கன்னா கூட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நத்திங் இஸ் இம்பாசிபிள் அஸ் லாங் அஸ் வி டூ. அஃப்கோர்ஸ் நம்மளோட பர்பஸ் வந்து இஸ் நாட் ஆல் திஸ் சித்தி அண்ட் ஆல், ஆனா நம்மளோட பர்பஸ் எல்லாமே வந்து சும்மா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளாம் வந்து பிராணா, கடவுள் வந்து மகா பிராணா, நம்மளாம் வந்து அந்த மகா பிராணாலேருந்து வந்த ஒரு பார்ட் தான். We are supposed to find our way back to மகா பிராணா, அந்த மகா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் இல்லை, எல்லாருமே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருமஞ்சிரத்துல இருக்கு, நம்மளோட பதஞ்சலி யோகசூத்திரால இருக்கு, எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கு. Our duty is just to practice without questioning why is it not happening yet. இன்னும் எதுவும் நடக்கலனா அதுக்கு அர்த்தம் பிராக்டிஸ் வந்து பத்தல. அதுதான் வந்து பதஞ்சலி மகர்ஷியோட பதஞ்சலி யோக சூத்திரால அவங்க அதுதான் எழுதி இருப்பாங்க. நீ வந்து உன்னோட பிராக்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், இன்டென்ஸா இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நீ வந்து நினைச்சதெல்லாம் வந்து உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னும் கிடைக்கலன்னா அதுக்கு அர்த்தம் நம்மளோட பிராக்டிஸும் பத்தல. அது மட்டும் தான். ஓகே தர்ஷினி, டிட் ஐ ஆன்சர் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ்? இல்ல, நம்ம தர்ஷினி வந்து அன்மியூட் பண்ணிடுவோம். யுவர் பர்ஃபெக்ட் டீச்சர், பர்ஃபெக்ட். இப்படி விட்டேன்னா உங்களை
இல்ல 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 புரிஞ்சுச்சா உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு என்ன சார் ஏதாச்சும் க்வெஸ்சன் இருக்கா உங்களுக்கு க்வெஸ்சன் இல்ல வேற யாருக்காச்சும் இருக்கா ராஜேஷ் நந்தினி துளசி You said we use the body. You said Patanjali is the one who told us to use the body as a tool to achieve our spiritual level. Yes, yes. Spiritual enhancement, which means at the end of the day, samadhi. Samadhi vandhu nammalode idhula vandhu irandhu poradha adhella onnum illa. Samadhi indra vaarthai vandhu always mistaken, right? It's not about that, but to attain liberation. Adhu vandhu nammalode tool vandhu is our body. Rajesh, okay, va? Okay. நிறைய பேர் வந்துட்டாங்க ராஜேஷ் யோகா சூத்ரா வந்து துளசி யோகா சூத்ரா வாஸ் நாட் ரிட்டன் இன் தமிழ் பட் இட் ரிட்டன் இன் தமிழ் இதுதான் வந்து பதஞ்சலியோட சமாதி பதஞ்சலி மகரிஷியோட சமாதி புரிஸ் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள்ல இருக்குன்னு சொன்னால இதுதான் ஓகே திருசி இருங்க ராஜேஷ் எடுத்துட்டீங்க ஓகே திருசி எடுத்துட்டாங்க திருசி யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் இல்ல கா இப்ப அந்த இட்ஸ் நாட் ரிட்டன் இன் தமிழ் நோ இட்ஸ் நாட் ரிட்டன் இன் தமிழ் இட் வாஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் ஏனா அவங்க வந்து சன்ஸ்கிரிட்க்கு அவங்கதான் கமெண்ட்ரி எழுதினவங்க முதல்ல பட் ஹி வாஸ் எ தமிழ் சித்தர் எஸ் ஹி வாஸ் எ தமிழ் சித்தர் ஓகே அதே மாதிரி தான் திருமூலரும் திருமூலரும் வந்து சன்ஸ்கிரிட்டும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆனா அவங்க எழுதினது வந்து திருமந்திரம் வந்து வாஸ் இன் தமிழ் ஓகே யா ஓகே ஓகே Can we end our session here? Give me 5 minutes. I will go and come back. Thank you. Thank you so much. Thank you. Thank you.